பகுதியில் நிலை கொண்டிருக்கும். இனவெறி அரசு, இனவெறி அரசு, இனவெறி அரசு, சிங்கள அரசு, சிங்கள அரசு, சிங்கள அரசு, சிங்கள அரசு, கைவிடு, கைவிடு. யாழ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள், நடராசா கஜன் மற்றும் விஜயகுமார் என்கிற பவுன்ராஜ் இனவெறி போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் போக்குவரத்து கட்டுப்பாட்டை மீறி சென்றார்கள் என்ற காரணம் காட்டி அந்த படுகொலையை செய்திருப்பதாக தெரிகிறது. முதலில் இதனை விபத்து என்று சொல்லி ஒரு படுகொலையை மூடி மறைப்பதற்கு முயற்சித்தார்கள். மாணவர்களும் தமிழ் மக்களும் கொதித்தெழுந்து போராட்டம் நடத்தியதன் விளைவாக சிங்கள இனவெறி அரசு நடந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறது. என்றாலும் இது மிக கொடூரமான ஒரு பயங்கரவாதம் என்பதை இன்றைக்கு சிங்கள மாணவர் தலைவர் இளகிரு வீரசேகரா என்பவர் ஒரு சிங்கள இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சிங்கள இனவெறி அரசின் இந்த பயங்கரவாத போக்கை கண்டித்திருக்கிறார். ஆகவே இந்த படுகொலையை கண்டிக்கிற வகையிலும் தொடர்ந்து இங்கு தமிழினத்திற்கு எதிராக இழைக்கப்படுகிற, தமிழினத்தின் மீது திணிக்கப்படுகிற சிங்கள அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையை கண்டிக்கிற வகையிலும் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை சார்ந்த பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் தொண்டர்களும் இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறோம். அங்கே நிலை கொண்டிருக்கும் சிங்கள இராணுவத்தை முற்றிலும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண கவுன்சிலிடம் காவல்துறை, நில பராமரிப்பு ஆகியவற்றின் அதிகாரங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்றும், தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிற சிங்கள அரசின் பயங்கரவாத தடை சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்த முற்றுகை போராட்டத்தின் மூலம் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.